சூப்பரான சுவையான அரிசி சேமியா புட்டு. இது அரை கிலோ புழுங்கலரிசியை வந்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதை ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்தோம்னாக்கா இந்த மாதிரி சேமியா பிடிச்சி கொடுத்துருவாங்க. இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி கட்டி ஒரு இட்லி குண்டானில் ஒரு 15 நிமிஷம் அவிச்சு எடுத்துடணும் மாவை. காலையில் டிஃபனுக்குனாக்கா நீங்கள் நைட்டே கூட இந்த மாவை வந்து அவிச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் காலையில் வந்துட்டு திருப்பி வந்துட்டு புட்டுக்கோட்டத்தில் போட்டு நீங்கள் புட்டு ரெடி பண்ணலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு, ஒரு அரை கிளாஸ் தண்ணி தான் இருக்கணும், கொஞ்சம் தான் தண்ணி இருக்கணும். புட்டு மாவுக்கு தண்ணி வந்துட்டு நிறைய பிடிக்கும், ஆனால் இதுக்கு வந்து நிறைய தண்ணி தேவைப்படாது. அதனால் வந்து ஒரு சின்ன கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி இருந்தால் போதும். கொஞ்சமாக தெளிச்சுட்டு அப்படியே அதை மிக்ஸ் பண்ணணும். தண்ணி அதில் இருக்கிற மாதிரியே தெரியும், ஆனால் வந்து அது ஊறிடுச்சுனாக்கா சாஃப்டாயிடும். இப்போ வந்து இது மேலே வந்துட்டு ஒரு துணி போட்டோ மூடி வைக்கலாம், இல்லை இது மாதிரி ஒரு மூடி போட்டோ மூடி வச்சிடலாம். இது வந்து புட்டுக்கூடம். இது இதில் வந்து ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு இது நல்லா ஃப்ளேம் நல்லா ஃபுல்லாக வைங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் வந்துட்டு தேங்காய் பூ திருவி வச்சிடணும். முதல்ல வந்து உள்ளே அந்த உள்ளே ஒரு பிளேட் ஒன்று இருக்கும், அது மேலே மூடுற அளவுக்கு லைட்டாக தேங்காய் போட்டோம்னா இது வழியாக வர சொல்ல நல்லா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் பாதி அளவுக்கு அந்த சேமியாவை போடணும். ஆக்சுவலாக வந்து இது புட்டு மாவு தான் போடுவோம். இது இது சரி, இதில் போட்டோம்னாக்கா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குது இதில், அதனால் வந்து இதில் பண்ணோம். இதில் பாதிக்கு அப்புறம் திருப்பி கொஞ்சம் தேங்காய் திருவுள்ள போட்டு அதுக்கு மேலே நம்ம ஃபுல்லாக போட்டு லேசாக தட்டணும். அது அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் கொஞ்சம் லேசாக தேங்காய் வச்சுட்டு லேசாக வச்சா போதும். இது அப்படியே வந்து நம்ம இப்போ அந்த புட்டுக்கூடத்தில் இந்த மூடியை வச்சுட்டு புட்டுக்கூடத்து மேலே வச்சிடணும். ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக இருக்கணும். ஒரு நிமிஷம் வரைக்கும் ஃப்ளேம் நல்லா இருக்கணும். மேலே அந்த மூடி திறக்கிற வரைக்கும் வைக்கணும். இந்த மூடி வந்து அந்த ஆவிலேயே திறக்கும், அது வரைக்கும் தான் நம்ம ஃப்ளேம் வந்து நல்லா ஃபுல்லாக வைக்கணும். இப்போ மூடி திறக்குது பாருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக வச்சாச்சுனாக்கா சில நேரத்தில் அந்த உள்ளே வர புட்டு வெளியே தூக்கி போட்டுரும், அதனால் இதுக்கப்புறம் தீயை வந்து ஸ்லோவாக பண்ணிடணும். பாருங்க ஆவி போகுது பாருங்க. இது வந்து ஒரு புட்டு வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வைக்கலாம். இப்போ ஸ்லோ பண்ணிட்டோம், ஸ்லோ குக் ஆகுது. இதுக்கப்புறம் வந்துட்டு பாருங்க ஆவி போயிட்டே இருக்குது பாருங்க. இப்போ மூடி எடுத்துட்டு பார்த்தோம்னா கொஞ்சோண்டு எடுத்து பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் லேசாக எடுத்து பார்க்கணும். அது 5 நிமிஷம் வச்சாவே போதும். அது இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு கரண்டியை வச்சுட்டு பின்னாடி நம்ம ஊற்றினோம்னாக்கா பாருங்க அழகாக வந்துடுச்சு பாருங்க. அப்படி நல்லா வெந்திருக்கும், சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சின்ன பசங்களாம் வந்துட்டு அந்த புட்டை அப்படியே அவிச்சு குத்தோம்னா ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் இது மாதிரி பண்ணியாச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து தக்காளி குருமா வச்சு சாப்பிடலாம், குருமா வச்சு சாப்பிடலாம், கடலை குழம்பு வச்சு சாப்பிடலாம், இல்லை சக்கரை புட்டும் அப்படியும் சாப்பிடலாம். இப்போ அடுத்த புட்டுக்கு இப்போது 2வது புட்டு ரெடி பண்ணுறப்போ இதுலேயும் இதே மாதிரி கொஞ்சம் தேங்காய் போட்டு இப்போ நம்ம வந்துட்டு 2 பீஸ் மாதிரி போகிறோன்றதுனால இப்போ கீழே வந்துட்டு அந்த பிளேட்டுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் போடுறோம். அதுக்கப்புறம் பாதி போட்டுட்டு திருப்பி கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக போடுறோம். இதே 3 வேணும்னு சொன்னோம்னாக்கா இதை 3 டிவைட் பண்ணிவிட்டு 2 இடத்துல உள்ள 2 டைம் அந்த மாதிரி தேங்காய் துருவில் போடுற மாதிரி இருக்கும். அப்போது 3 புட்டாக வந்துடும். இப்போது நம்மளுக்கு 2 புட்டு போதுன்றதுனால 2 பீஸாக நம்ம போடுறோம். இது சேமியான்றதுனால இதை போட்டுட்டு லேசாக தட்டணும். லேசாக தட்டினோம்னா கரெக்டாக போய் செட் ஆகிடும் அந்த இடம். அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் துருவில் வச்சுட்டு மூடியை போட்டு அது மேலே தூக்கி வச்சிடணும். இப்போது ஃபஸ்ட்டு வைக்க சொல்ல 1 நிமிஷம் மட்டும் ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும். அப்புறமா நம்ம ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ குக் ஆச்சுன்னா நல்லா வெந்துடும். இப்போ புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து தக்காளி குருமா வச்சுருக்குறோம், இதுக்கு வாழைப்பழம், அடுத்தது அப்பளம் வச்சு சாப்பிட்லாம். பொதுவாக வந்துட்டு இந்த சேமியா புட்டு வந்துட்டு
இது அப்படியே உதிரியாகவே வந்துட்டு இட்லி குண்டால் அவிச்சிட்டு தேங்காய் வந்துட்டு திருவி போட்டு அதில் சர்க்கரை ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அப்படியே தான் சாப்பிடுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து புட்டுக்கோட்டத்தில் செஞ்சுருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது புட்டுக்கோட்டத்தில் செஞ்சது, அதனால் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்குது. நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.